இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெள்ளைச்சோள உப்புமா தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், காலையில் டிஃபனுக்கே இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளைச்சோளத்தை நைட்டே ஊற வச்சுட்டேங்க. ஒரு கப் எடுத்து ஊற வச்சு நல்லா ஒரு 7 சவுண்டுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை கூட நம்ம வீணாக்க தேவையில்லை, சாப்பிட்டுக்கலாம், குடிச்சிக்கலாம், நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போது வெள்ளைச்சோளத்தை நல்லா வேக வச்சு வடிச்சிட்டேன். நல்லா உங்களுக்கு கையில் எடுக்கும்போது நல்லா இப்படி மசிஞ்சு வரணும், அந்த அளவு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள், ஜவ்வரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இது ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க. பட்டாணி, பேர்க்கல், கருவேப்பிலை, வத்த மிளகாய், வெங்காயத்தாள், வெங்காயம், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். கருவேப்பிலை இப்போ வெறுமனை தாளிச்சு கொட்டி நம்ம வேக வச்சு இறக்க வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேங்க, எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் காய், இந்த உப்புமாவை ஈஸியாக செஞ்சிடலாங்க. கிச்சடி இது வயசுலையும் நம்ம செய்யலாம். அது எப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு இன்னும் ஒரு 7 சவுண்டுக்கு வேக வச்சது கூட ஒரு 2 சவுண்டுக்கு வேக வச்சிங்கன்னா போதும். இப்போது எண்ணெய் காயட்டும், கடுகு சேர்த்துருக்கேன், கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சீரகம் சேர்த்துருக்கேன், உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன், வெங்காயம், வத்த மிளகாய், நான் அவிச்ச வேர்க்கடல சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்சது கூட சேர்த்துக்கோங்க, அவிச்ச வேர்க்கடல சேர்த்தா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் வதக்கட்டும், நான் உப்பு போடாமல் தான் வேக வச்சு எடுத்துருக்கேன். கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் பட்டாணி, இஞ்சி, பச்சை மிளகாய், பட்டாணி வேக வைக்காத பட்டாணி, நல்லா பட்டாணி வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுப்போம். வேகட்டும் பார்க்கலாம், சிம்மில் வச்சு வதக்கி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி, வெங்காயத்தாள் கொஞ்சம் கொத்தமல்லி மிளகாய், நல்லா அடிச்சு போடுங்க. இது இப்போ நல்லா வதங்கட்டும் பார்ப்போம். நம்ம போட்ட வெங்காயத்தாலாம் நல்லா சுருங்கி இந்த மாதிரி 1/2 ஏக்கருக்கு வெந்து வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச வெள்ளைச்சோளம் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைச்சோளம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி கொடுங்க. நம்ம அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, இந்த கஞ்சியை கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான்.
ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வேக வேகையாக வரட்டும். நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா சூப்பராக தண்ணியே இல்லாமல் வெள்ளைச்சோளை உப்புமா ரெடி ஆகிடுது. இதில் நீங்கள் கிச்சடியும் பண்ணலாம். நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக சுட சுட வெள்ளைச்சோளம் உப்புமா ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்கள் சாதம் கஞ்சி அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு உப்புமாவை பண்ணி பாருங்கள். கூட கேரட்லாம் போடலாம். என்கிட்ட கேரட் இல்லை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், சுட சுட வெள்ளைச்சோளம் உப்புமா ரெடி ஆகிடுது. பக்கத்துலேயே அதையோட கஞ்சி. கண்டிப்பாக ஹெல்த்தியாக இந்த ஃபுட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.